எல்லாத்தையும் ஓரம் கட்டக்கூடிய கயல் சீரியல். சீரியலில் டிஆர்பி ரேட்டில் எந்தெந்த சீரியல் சன் டிவியில் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் சில மாதங்களுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட கயல் சீரியல் தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடம் வகித்து வருவதோடு மற்ற முன்னணி சீரியல்களையும் பின்னுக்கு தள்ளி இருக்குது. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என வயது வித்தியாசம் பாராமல் அனைவரையும் தொலைக்காட்சியின் முன் அமர வைத்தது தான் சன் டிவியினுடைய சீரியல்கள் தான். தற்போது தான் பல சேனல்களில் ஏகப்பட்ட சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருது. ஆனால் 90களில் மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்தது சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியல்கள் தான். குறிப்பாக கொரோனா காலகட்டம் மற்றும் தற்போது கூட மற்ற சேனல்களில் பழைய சன் டிவி சீரியல் ஒளிபரப்பப்பட்டு வரும் நிலையிலும் அதனையும் ரசிகர்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது மீண்டும் புதிய சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருது. அதன் ஒரு பகுதியான அக்டோபர் மாதம் முதல் ப்ரைம் டைமான 7:30 கயல் என்ற புதிய சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருது. இந்த சீரியலில் விஜய் டிவியினுடைய ராஜாராணி சீரியல் புகழ் சஞ்சீவ் மற்றும் ஜீ தமிழ யாரடி நீ மோகினி சீரியலில் வில்லியாக நடித்த சைத்ரா இருவரும் ஜோடியாக நடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே இவங்க இருவருக்கும் தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் உள்ள நிலையில் மக்களிடம் சீக்கிரமாக இந்த சீரியல் பிரபலமானது. இதோட மட்டும் இல்லாமல் கயல் சீரியலுடைய கதைக்களமும் இதற்கு காரணம்னு சொல்லணும். ஆமாங்க, தந்தையை இழந்த குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் சுமக்கும் பெண்ணை மையப்படுத்தி எழும் பிரச்சனைகளும் நிகழ்வுகளுமே கயல் தொடரினுடைய கருவாகும். மேலும் தன்னுடைய தாய், சகோதரி, சகோதரர்கள் என அனைவருக்கும் உதவும் கரமாக உள்ளாருங்க இருக்காங்க கயல். இந்த நிலை தான் பெரும்பாலான குடும்பங்களில் நிகழ்வதால் இந்த சீரியலுக்கு தனி ரசிகர்கள் பட்டாலும் உருவானது. இது மட்டும் இல்லாமல் கயல் நண்பரா எழில் கதாபாத்திரத்தில் வரும் சஞ்சீவுடைய நடிப்பு, காதல் அனைத்துமே ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இதனால்தான் தொடர் ஆரம்பித்த முதல் மாதமே அதாவது 10.66 புள்ளிகளோட ரேட்டிங்கில் முதலிடம் பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து தற்போது வர டிஆர்பியில் முதலிடம் பிடிச்சிட்டும் வருது. இதனை தொடர்ந்து கிராம பெண்ணை கணவர் ஏமாற்றுவதா கதைக்களத்தை கொண்ட சுந்தரி சீரியல் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது இடத்தை அண்ணன் தங்கை பாசத்தை வெளிக்காட்டும் வானத்தை போல சீரியலும், 4வது இடத்துல ரொமான்டிக் சீரியலான ரோஜா சீரியலும் இடம் பிடிச்சிருக்கு. மேலும் 5வது இடத்துல கண்ணான கண்ணி சீரியலும், 6வது இடத்துல அம்மா மற்றும் மகளுடைய பாசத்தை வெளிக்காட்டும் அபியும் நானும் சீரியலுக்கும் கிடைச்சிருக்கு. 7வது இடத்துல அன்பேவா சீரியலுக்கும், தாலாட்டு, பாண்டவர் இல்லம், சந்திரலேகா, அன்பேவா, மெட்டி ஒளி, திருமகள், சித்திட்டு, மகராசி ஆகிய சீரியல்கள் டிஆர்பியில் அடுத்தடுத்து இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேங்க, அடுத்த வாரம் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் கரெக்டாக தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.